சிட்லப்பாக்கத்தில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் குறைகள் இருப்பதாக பணிகளை நிறுத்திய மண்டல தலைவர். திமுகவினர் திரண்டு வந்து பணிகளை முடித்ததால் பரபரப்பு. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி சிட்லப்பாக்கம் மெயின் ரோடு பாபுதெரு பாலாஜி அவென்யூ சந்திப்பில் இணைப்பு கால்வாய் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படுகிறது. இதற்கான வேலையை எடுத்த ஒப்பந்ததாரர் உறவினர் மூலமாக அந்த வேலையை செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மழைநீர் கால்வாய் கான்கிரீட் அமைக்கும் பொழுது போதுமான அளவில் இரும்பு கம்பிகள் இல்லை என கூறி அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த மண்டல தலைவர் ஜெயபிரதீப் சந்திரன் முறையான அளவில் கம்பி கட்டிய பிறகு கான்கிரீட் ஜல்லி போட வேண்டும் என கூறி வேலையை நிறுத்தியுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு வந்த திமுகவினர் வேலையை செய்ய ஒப்பந்ததாரரை வலியுறுத்தி குறைகளை சரி செய்யாமல் ஜல்லி போட கூறியுள்ளனர். இதில் இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் சம்பவ இடத்திற்கு போலீசார் வந்தனர். இந்த நிலையில் திமுகவினர் மழைநீர் கால்வாயில் கான்கிரீட் ஜல்லி போடும் பணிகளை செய்து முடித்தனர். தாம்பரம் மாநகராட்சி 3வது மண்டலத்தில் திமுக வேட்பாளரை எதிர்த்து போட்டி வேட்பாளராக வெற்றி பெற்ற ஜெயபிரதீப் சந்திரன் மண்டல தலைவராக பொறுப்பேற்றது முதல் திமுகவினர் 2 பிரிவாக கோஷ்டி மோதலில் ஈடுபடுகின்றனர். அதன் தொடர்ச்சியாக மழைநீர் வடிகால் பணி நடைபெறும் இடத்தில் மோதல் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆபீஸ்ல தீர்மானம் போடுறோம், எக்ஸ்பெக்ட் போறோம், அதோட சரி ஒர்க் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இன்ஜினியரோட வேலை நம்ம வந்து நின்று கம்மி நான் திரும்ப வந்து